ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. வெல்லம் பாகுபதெல்லாம் வர வேண்டியதில்லை, ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதி வருது. இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் அளந்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவோடு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் தவிர மற்ற எண்ணெய் சேர்க்காதீங்க. வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்த பிறகு இதில் நம்ம கரையை வச்ச வெள்ளக்கரசில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா திக்காகவே இருக்குது. மீதமுள்ள வெள்ளக்கரசலையும் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கப் அளவுக்கு வெள்ளக்கரசல் சேர்த்துருக்க கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து கலந்தோன்னா கொஞ்சம் லூஸான பதத்தில் வருங்க. இது மாதிரி லூஸான பதத்தில் இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. ரவை சேர்த்துருக்கோம், அது ஊறிச்சுன்னா நல்லா திக்காகவும் மாவு நல்லா சாஃப்டாகவும் ஆகும். அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். ரவை ஊறி மாவு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்லா உப்பி சாஃப்டாக கிடைக்கும். சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம். இந்த பாத்துக்கு மாவை கொஞ்சம் திக்காகவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு சின்ன சின்ன கப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் ஒரே சைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அஞ்சரை பெட்டியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். எல்லா கப்புலையுமே கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இது மாதிரி நெய் தடவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடி கனமான கடாயை நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடானதும் அதில் பிளேட் எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுடுங்க. ஸ்டாண்ட் மேலே இப்போ பிளேட் எடுத்து உள்ளே வச்சு இதில் நம்ம மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மாவை ஊற்றிக்கங்க. அதிகமாக சேர்த்துடாமல் இது மாதிரி பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கங்க. அப்போ தான் வெந்து நல்லா எலும்பி வரும். இது மாதிரி நம்ம கலந்து வச்ச மாவை கப்பில் நிறைவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது மேலே பொடியாக கட் பண்ண முந்திரி பாதாம், எந்த நட்ஸாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி மேலே தூவிடுங்க. நட்ஸோடு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இதை சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நட்ஸை தூவிட்டு இதை அப்படியே மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. இது மாதிரி டூத் பிக்கால் நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும், ஒட்டவே இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கப்பை எல்லாத்தையும் வெளியெடுத்து லைட்டாக ஆற விட்டுடலாம். இது ஓரளவுக்கு ஆறின பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ இந்த கப்பை எடுத்து கையில் அப்படியே திருப்பி தட்டுங்க. கத்தியாலெலாம் நீங்கள் எடுத்து கூட விட வேணாம். இது மாதிரி திருப்பி தட்டினாலே கப்பில் ஒட்டாமல் ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையான, நல்ல சாஃப்டான ராகி கப் கேக் ரெடி. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு முட்டையெல்லாம் சேர்க்காமல் இந்த ஹெல்த்தியான கப் கேக் ரெசிபியை நீங்களும் இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக செய்து பாருங்கள். கடையில் போய் அதிக காசுலாம் கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க.
ராகி மாவில் நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி கேக்காக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.